அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மண்மணக்கும் சமையலில் குட்டீஸுக்கு ரொம்ப பிடித்தமான கப் கேக். கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கிற கப் கேக். அது ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நம்ம வீட்டிலையே தயாரிக்கலாங்க. கடையில் மைதா மாவில் செஞ்சுருப்பாங்க. நம்ம கோதுமை மாவு வச்சு எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். அதை எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு நான் 3/4 கப் ஜீனி எடுத்துருக்கேங்க. அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சிக்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு அளவு வந்து அதை வந்து இப்போ நம்ம 3/4 கப்பு ஜீனியை நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், சிறிதளவு உப்பு, இது சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க எல்லாத்தையுமே. ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. நான் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேங்க. அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதை கலந்த பின்னாடி அதுக்கு நான் 3/4 கப் காய்ச்சி, கொஞ்சம் கொஞ்சம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 3/4 கப் எடுத்துருக்கேங்க. அதை அதில் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாங்க. இதுக்கு அளவுக்கு 3/4 கப் ஜீனி, 3/4 கப் பால், 1 கப் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, சிறு 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இதுவே போதுமானதுங்க. இதெல்லாம் கலந்தாச்சுங்க. நம்ம ஒரு குக்கரை வச்சு ஃப்ரீ ஹீட் வர மாதிரி ஒரு பிளேட் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்குவோம் 5 நிமிஷம். அது ஃப்ரீ ஹீட் ஆகிற டயத்தில் நம்ம கேக் தயாரிக்கிறதுக்கான அந்த இதை எடுத்துக்கோங்க. இது மாதிரி கப்பு இருந்தால் நீங்கள் கப்பில் சேர்த்துக்கலாங்க. இல்லை டம்ளர் இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். எங்கக்கிட்ட இது மாதிரி கப்பு இருக்குது. அதில் ஃபுல்லாக எல்லா கப்புலையும் ஆயில் தடவிக்கலாங்க. ஆயில் தடவிட்டு இந்த கோதுமாவே நல்லா ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்துக்கலாம். அதை ஏன்னா கப்பில் ஒட்டாமல் வரும். இது டம்ளர் இருந்தாலும் நீங்கள் டம்ளரில் செய்யலாம். கேக் செய்கிற அந்த இது இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் செய்யலாம், டம்ளர்லேயும் செய்யலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற எல்லாமே 3/4 டம்ளர் 3/4 கப்பு ஊற்றிங்க போகிறோம். ஏன்னா அது பொங்கி வரனால ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, எல்லாம் கீழே போயிடும். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா அப்படி நல்லா தட்டி விட்டுருங்க. நல்லா தட்டி விட்டுருங்க எல்லாத்தையுமே. சிம்பிளாக செய்யக்கூடிய தட்டியாச்சுங்க. இப்போ நம்ம 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் வச்சுக்கோங்க. இது மாதிரி பிளேட் இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். தட்டு சாப்பிட்ற தட்டு இருந்தாலும் கூட வச்சுக்கலாம். கேக்கு பண்ணுறது டப்பாக இருந்தாலும் வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ எங்கள்கிட்ட இது ஓட்டையாக இருக்கிறதுனால இது ஓட்டை இருந்தாலும் வைக்கலாம், இல்லை வைக்கலாங்க. அதை வந்து ஃபுல்லாக அடைத்திக்கலாங்க. இது எல்லாமே அப்படியே ஃபுல்லாக வச்சுக்கலாங்க. இதை ஃபுல்லாக வச்சிடலாங்க. 5 நிமிஷம் குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்குங்க. இப்போ வந்து மூடியில் வாசரோ விசில் எல்லாம் இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்க மூடி போட்டு நான் சின்ன கப்புனால ஒரு 12 நிமிஷம் வைக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 15 நிமிஷம் வைங்க. பாருங்கள் சூப்பராக நல்லா பொங்கி வந்துட்டு உப்பி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டுங்க. நல்லா சூடு ஆறிக்கிச்சுங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் அப்படி கப்பை கவுத்து அப்படி தட்டுனீங்கனாலே போதும், அதுவே வந்துடும் அப்படியே. இதை ஒட்டாமல் சூப்பராக பாஞ்சியாக பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எந்த குறை இருந்தாலும். நன்றி, வணக்கம். இது மாதிரி வீடியோ வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.